ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் ஆச்சாரமும் ஆகாரமும் பதார்த்த சித்தம் தொடர்கிறது. ஆகாரத்தில் எது சாத்விகம் எது ராஜசம் எது தாமசம் என்று கீதையில் பதார்த்தத்தை வைத்து பகவான் சொல்லியிருப்பதை சொல்கிறேன். ஆயு சத்வ பலாரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக ரஸ்யா ஸ்மிதா ஸ்திரா ஹிருத்யா ஆஹாரா சாத்விக பிரியாஹா. கீதை அத்தியாயம் 17.8. சாத்விகர்களுக்கு பிரியமான சத்வ ஆகாரம் ஆயுஷ், புத்தி, பலம், ஆரோக்கியம், சௌக்கியம், சந்தோஷம் இவற்றை விருத்தி பண்ணுவதாக இருக்கும். அதிலே நல்ல ரசமும் பசையும் இருக்கும். வரட்டு வரட்டு என்றில்லாமல் மிருதுவாக இருக்கும் என்று அர்த்தம். அதற்காக ஒரே கொளக்கொளா என்று நீர்த்து ஓடாமல் திறமாயும் இருக்கும். பார்க்கிறதற்கும் சாப்பிடுகிறதற்கும் ரம்யமாயிருக்கும். ராஜச உணவு எப்படி இருக்கும்? கட்மம்ல லவணாத்யுஷ்ண தீக்ஷ்ண ரூக்ஷ விதாகினக ஆஹாரா ராஜச சேஷ்டா துக்க சோகாமய பிரதாகா. கீதை அத்தியாயம் 17.9. துக்கத்தையும் சோகத்தையும் வியாதியையும் ராஜச ஆகாரம் உண்டாக்கிவிடும். அது எப்படி இருக்கும் என்றால், கசப்பாக கடு, புளிப்பாக அம்ல, உப்பாக லவண, உரைப்பாக தீக்ஷ்ண, துவர்ப்பாக ரூக்ஷ இருக்கும். ருசியிலே இப்படி இருப்பது மாத்திரம் இல்லாமல் அத்யுக்ஷ்ண என்று பகவான் சொல்லி இருக்கும்படி ரொம்ப கொதிக்க கொதிக்க சாப்பிட்டாலும் ராஜச குணம்தான் வளரும். வயிற்றிலே எரிச்சல் எடுத்து அல்சர் என்கிறார்களே, இதையும் ராஜச ஆகாரம் உண்டாக்குகிறது என்பதால் விதாகினக என்கிறார். அறுசுவை என்று சொல்வதில் தித்திப்பு நீங்களாக பாக்கி ஐந்தையும் பகவான் இங்கே ராஜசம் என்று சொல்லிவிட்டாரே. உப்பு, புளி, மிளகாய் இல்லாமலே சாப்பிட முடியுமா? துவர்ப்பு உடம்புக்கு நல்லது, கசப்பு ஞான விருத்தி என்றும் சொல்வதுண்டே என்றால், இந்த ஐந்திலே எதையும் அதிகமாக சேர்த்து கொள்ளாமல் மிதமாக பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்றே பகவான் சொல்வதாக வைத்துக் கொள்ளணும். ரொம்பவும் ஞான வைராகியமாக போகும்போது உப்பு, புளி, மிளகாயை அடியோடு தள்ளிவிடுவதுதான் நல்லதென்றாலும், கீதை சாமானிய மனுஷனையும் அவன் இருக்கிற இடத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உசத்தி கொண்டு போவதால் உப்பு, புளிப்பு, உரைப்பு, துவர்ப்பு, கசப்பு முதலானதுகளை அளவாக மிதமாக சேர்த்து கொள்வது என்று வைத்துக் கொள்ளணும். எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாமல் மத்தியில் மிதமாக போவதைத்தான் பகவான் எல்லா விஷயத்திலுமே விதித்து இதே கீதையில் பேசியிருக்கிறார். ஒரே அடியாக தின்னக்கூடாது, முழு பட்டினியும் போடக்கூடாது, ஒரே தூக்கமாய் தூங்கக்கூடாது, கொட்டு கொட்டென்று ரா பூரா முழித்துக் கொண்டும் இருக்கப்படாது, எல்லா காரியத்திலேயும் மிதமாயிருக்கணும், அப்படிப்பட்டவன்தான் யோகியாக முடியும் என்று அங்கே சொல்கிறார். குறிப்பு: கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 16-17. மேலே மேற்கோள் காட்டியுள்ள கத்மம்ல ஸ்லோகத்தில் உஷ்ணமான உணவுக்கு மட்டுமே அதி சேர்த்து அத்யுஷ்ணம் சாத்விகமாகாது என கண்ணன் கூறும் போதிலும், அதற்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் செய்கையில் ஸ்லோகம் கூறும் மற்ற சுவைகளும் அதியாக ஆகாத உணவினை உட்கொள்ள வேண்டும் என்பதே உட்பொருள் என கூறியுள்ளார். இதுவேதான் இங்கு நமது ஸ்ரீபெரியவர்கள் கூறுவதும். அதையே இங்கேயும் அப்ளை பண்ணி ஆகாரத்தின் அளவில் மிதமா இருக்கணும் என்ற மாதிரியே அதன் ருசியிலும் மிதமான உரைப்பு, புளிப்பு முதலானவை உள்ளதாக போஜனம் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்ளணும். ராஜச ஆகாரத்திலே தித்திப்பை சொல்லவில்லை. சாத்விகத்திலும் தித்திப்பு என்று நேராக சொல்லாவிட்டாலும் ரசம் நிறைந்தது, ரஸ்யாக என்றதால் தித்திப்பு தான் நாக்கில் வைத்தவுடன் உமிழ்நீர் சுரக்க பண்ணுவதால் அதையே குறிப்பதாக கொள்ளலாம். அதற்காக தித்திப்பு மட்டுமே சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் சாத்விகம் என்று நினைத்துவிடக் கூடாது. ஏனென்றால் சாத்விக ஆகாரத்தின் மற்ற லட்சணங்களை சொல்கிற போது அது ஆயுஷ், ஆரோக்கியம்,
பலம் எல்லாம் தருவது என்கிறார். வெறும் தித்திப்பு மட்டும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலோ டயபெட்டஸ், எலும்புருக்கி முதலான வியாதிகள் வருவது பிரத்யக்ஷமாய் இருக்கிறது. அதோடு கூட எல்லாவற்றிலும் மிதம் வேண்டும் என்பதே கீதையின் உபதேசமாய் இருப்பதாலும் தித்திப்பு மட்டுமே சாப்பிட வேண்டும் என்று அது சொல்லி இருக்க முடியாது. அப்படியானால் ராஜச ஆகாரத்திலே தித்திப்பு நீங்களாக ஏன் மற்ற ஐந்தை மாத்திரம் சொன்னார் என்றால், ஒன்று ஒரு காரணம் தோன்றுகிறது. பண்டிகை நாட்களில்தான் பாயசம், மற்ற தித்திப்பு பக்ஷியம் சாப்பிடுகிறோமே தவிர, பெரும்பாலான ஏனைய நாட்களில் தித்திப்பு நீங்களாக மற்ற ஐந்தையும் தானே நாம் போஜனத்தில் சேர்த்துக் கொள்கிறோம். அதனால் இந்த ஐந்தை மட்டும் அவர் குறிப்பிட்டிருக்கலாம். அதோடு உப்பு, உரைப்பு, புளிப்பு பிடித்தவர்கள் அப்படிப்பட்ட ஆகார தினசுகளை மிதமிஞ்சி சாப்பிடுவது போல் தித்திப்பை புஜிக்க முடியாமல் தானே அது திகட்டி போய்விடுகிறது. கொஞ்சமாக சாப்பிட்டாலே புஷ்டியும் சித்தசுத்தியும் தருகிற பால், மோர், வெண்ணெய், பழங்கள் முதலியவையும் சாத்விகமானவையே. எந்த பதார்த்தமானாலும் அதி உஷ்ணமாக சாப்பிட்டால் ராஜசம் என்கிறார். உடம்பிலே படபடப்பு, நரம்பு ஆடி போவது, அதே போல உணர்ச்சியும் ஜாஸ்தியாவது, இதற்கெல்லாம் ரொம்பவும் சூடான ஆகாரம் காரணமாகிறது. அதி உஷ்ணம் ராஜசத்தை அதிகரிக்கிறதென்றால் ஆறி குளிர்ந்தது தாமசத்தை வளர்க்கிறது என்கிறார். தாமச ஆகாரத்துக்கு அவர் தருகிற லட்சணங்கள் யாத யாமம், கதரசம், பூதி பரியுஷிதம், சயத், உச்சிஷ்டமபி சாமேத்யம், போஜனம் தாமசப்பிரியம். கீதை அத்தியாயம் 17.10. யாமம் என்றால் ஜாமம், அதாவது 3 மணி. சமைத்து 3 மணிக்கு மேல் ஆன ஆகாரம் யாதயாமம், காலம் கடந்தது, அது தாமசம். ஜலம் விடாததானால் அது டேஸ்ட் போய் கதரசமாகிவிடும். காய்ந்து போன பழங்களும் கதரசத்தை சேர்ந்ததுதான். ஜலம் விட்டதானால் பழையது மாதிரி, இட்லி மாவு மாதிரி இது புளித்து போயிருக்கும். இதுதான் பூதி என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பது. ஊசி போன வியஞ்ஞனம், அழுகி போன பழம் எல்லாம் பூதி. தீந்து போனது, சிக்கு பிடித்தது ஆகியனவெல்லாம் பரியுஷித்தம். நம்மை விட வயசிலும் வர்ண ஆசிரமங்களிலும் குறைவாக இருப்பவர்கள் சாப்பிட்ட பின் நீந்தது உச்சிஷ்டம். இந்த நாளில் ஃபேஷன் என்று எச்சில் பண்ணி சாப்பிடுவதும் உச்சிஷ்டம்தான். இதெல்லாம் தாமசப்போக்கை உண்டாக்குவதே. உச்சிஷ்டம் அபி சாமேத்யம், அமேத்யம் என்றால் மலம் என்றே அர்த்தம் பண்ணிக் கொள்கிறோம். நேர் அர்த்தம் யக்ஞத்துக்கு, அதாவது ஈஸ்வர ஆராதனத்தில் நிவேதனமாக வைப்பதற்கு லாயக்கில்லாதது என்று அர்த்தம். பழையதை, கள்ளை, ஏன் சோடா, ஐஸ்கிரீம், பிஸ்கட், ஓவல்டின் முதலானதுகளை கூட நைவேத்தியமாக வைப்போமா, எதுவோ ஒன்று இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்க தகுந்ததல்ல என்று நம் மனசில் தடுக்கிறதே, அப்படிப்பட்ட எல்லாம் அமேத்தியம்தான். புளியும் காரமும் சேர்ந்த புளியஞ்சாதம் முதலான ராஜச ஆகார தினசுகளை கூட மனசு உறுத்தாமல் நைவேத்தியம் பண்ணுகிறோம் என்பதை இங்கே நினைத்து பார்க்க தோன்றுகிறது. தாமசம் அதற்கும் ஒரு படி கீழே. பதார்த்த சுத்தம் நிறைவற்றது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர